வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். கொரோனாவால் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளோம். அதனால் பல பேருடைய வாழ்க்கை பெரிய சங்கடத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகியுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் விரைவிலே கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து நாம் பழையபடி கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வருவோம் என்பது கிரகங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த மாத பலன்களை பார்ப்போம். பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கொரோனா போன்ற ஒரு பெரிய துன்பங்கள் வரும்பொழுது, யோகமான ஜாதகங்கள் கூட அது சற்று வேலை செய்யாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அர்த்த சாஸ்திரத்தில் மிக தெளிவாக இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது சிறிய ஜாதகங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய விஐபியாக இருந்தாலும், யோகமான தசாபுதிகள் நடந்தாலும் அது சற்று வேலை செய்யாது என்பது விதி. அந்த அளவில் தான் கடந்த சில மாதங்களாக நாம் சொல்வதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, உங்களுக்கு சரிவர நடக்கவில்லை. அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம் இல்லை. பெரிய விஷயங்கள் தாக்கியதால் சாதாரண விஷயங்கள் எல்லாம் அடங்கிவிட்டது. இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் படிப்படியாக குறைந்து சரியாகி நாம் சகஜநிலைக்கு வந்துவிடுவோம் என்பதும் கிரக நிலைகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. நாம் சொல்வது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிட இலக்கண பிரகாரம் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், சேர்ந்தவர், பார்த்தவர், அவருடைய வலிமை, நவாம்சத்தின் நிலைமை, இவ்வளவு கிரக நிலையும் ஆராய்ச்சி செய்துதான் நாம் சொல்கின்றோம். அதற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதிகமான பலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். சொந்த ஜாதகம் சற்று பலவீனப்பட்டு 6, 8, 12 கூடையவர்களுடைய தசாபதிகள் நடந்தால் நாம் சொல்வது சற்று குறைவாக நடக்கலாமே தவிர, அடிப்படை விதிகளை மீறி நாம் எப்பொழுதும் சொல்வதில்லை. ஜோதிட இலக்கணத்தோடு விதியோடு தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதற்குண்டான பலன்களை விளக்கி சொல்கின்றோம். இப்பொழுது மேஷராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம். உங்களுடைய மேஷராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆவார். அவர் 12 இருக்கின்றார். ராசிநாதன் 12 இருந்தால் அது சற்று பலவீனம்தான். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய செயல்பாடு எல்லாம் சற்று விரயமாகும். ஆனால் உங்களுக்கு 12 இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் குரு 9 இருப்பதினாலும், சாரம் கொடுத்தவர் சனி 10 ஆட்சி பெற்று 3 பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு 1 பலன் எந்த வகையிலும் பலவீனப்படவில்லை. அது மிக அருமையான பலத்தோடு தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், செயல்படலாம் எந்த வகையிலும் கெடாது. எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் நடைபெறும். ஆனால் அதிகமான உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய உழைப்பு முழு அளவுக்கு உங்களுக்கு பயன்படாதே தவிர, ஆனால் மதிப்பு மரியாதை எந்த வகையிலும் சங்கடங்கள் வராது. அது மட்டுமல்லாமல், கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் உங்களின் யார் அதிர்ஷ்டசாலி என்ற வீடியோ பதிவிட்டுள்ளோம். அதில் 1, 5, 9 சம்பந்தப்பட்டால் நீங்கள் நிஜமான அதிர்ஷ்டசாலிகளே என்றோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் 1 செவ்வாய் 12 இருந்தாலும் 4 பார்வையாக 5 வீட்டு அதிபதி என சூரியனை நேராக பார்க்கின்றார். 9 குரு பகவானும் அந்த சூரியனை பார்க்கின்றார். ஆக 1 செவ்வாயும், 5 சூரியனும், 9 குருவும் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பில் இருப்பதினால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவே அமையும். அதனால் 1 பலன் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை தருவார் என்று நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது 2 பலன்களை பார்ப்போம். 2 சுக்கர பகவான் 2 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 2 இருப்பதினால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், உங்கள் சிந்தனையை செயல்பாடால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால் எந்த விதமான குறையும் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் திறமைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற தனவரும் வரும். நண்பர்கள் மூலமாகவும், குடும்ப நண்பர்கள் மூலமாகவும், குடும்பத்தினுடைய உறவுகள் மூலமாகவும் சந்தோஷங்கள் பொங்கும். ஒரு சில நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் என்பதே 2 மூலமாக தெரிகின்ற பலனாகும். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் மனம் குளிரும். தனப்பிராப்தியும் அவரவர் தகுதிக்கேற்றார்போல் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அல்லது சுப நிகழ்ச்சிகள் கொண்டான முயற்சிகள் வெற்றிக்கு உண்டானதாக ஆகும் என்பது 2 பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 புதன் பகவான். அவர் உடன் ராகுக்கேது சம்பந்தப்பட்டு சூரிய பகவான் உடன் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனும் 3 பார்வையாக அந்த புதனை பார்க்கின்றார். அவர் வாங்கியிருக்கின்ற சாரமும் குரு சாரம் வாங்கியிருக்கின்றார் 3. அதனால் 3 இடம் மிக வலிமை பெறுகின்றது. அதனால் உங்கள் தைரியம், உங்களுடைய ஆற்றல், உங்கள் திறமை, உடல் வலிமை எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் எளிய சகோதரர் மூலமாகவும் பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற செய்திகள் எல்லாம் வெற்றி செய்திகளாகவும் வரும். அதனால் உங்கள் மனது மகிழ்ச்சி அடையும். இருந்தாலும் இளையவர்கள் மூலமாக ஒரு சில சுபகரியங்களும் காத்திருக்கிறது. அதற்கு காரணம் சகோதரக்காரன் செவ்வாய் 12 இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலும் புதன்
வாங்கியிருக்கின்ற சாரம் குரு பகவானுடைய சாரமாக இருந்தாலும் அவரும் பன்னெண்டு கூடையவர் என்ற காரணத்தினால் இளையவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில சுபகரியங்கள் காத்திருக்கிறது. ஆனால் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதினால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் அறிவாலும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை வெல்வீர்கள். குறிப்பாக நண்பர்கள் மூலமாகவும் உங்கள் தைரியத்தின் மூலமாகவும் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய வெற்றியும் வீரமும் வியோகமும் உங்களை கட்டாயம் வழி நடத்தும் என்பது மூன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு நாள் கூடியவர் சந்திர பகவான். அவர் நால்கிரகம். ஆரம்பத்தில் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். நாலாம் வீட்டுக்கு நாளிலே உங்களுடைய சந்திர பகவான் இருப்பதினாலும் நாளுக்கு பதினொன்றிலே சுக்கர பகவான் சஞ்சரிப்பதினாலும் நாளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும். உடல்நலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மனம் குளிரும். தாய்க்கும் உடல்நலிலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தாயின் மூலமாக ஒரு சில வீண் வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு காரணம் நாளுக்கு பன்னெண்டாம் வீட்டில் கிரகங்கள் இருப்பதினாலும் நாளுக்கு பன்னெண்டாம் வீட்டை குருவும் செவ்வாயும் பார்ப்பதே அதற்கு முக்கியமான காரணம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியாகவோ அல்லது வீடு மூலமாகவோ அல்லது அலுவலகங்கள் மூலமாகவோ மாற்றம் வரலாம். அந்த மாற்றங்கள் நல்ல முன்னேற்றமாக அமையும் என்பதும் நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் வயதானவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான காரணமே நாளுக்கு பன்னெண்டாம் வீட்டை மேலே சொன்ன கிரகங்கள் பார்ப்பதுதான் அதற்குண்டான காரணங்கள் ஆகும். உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே இருக்கின்றார். அதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகல விதமான சந்தோஷமும் ஏற்படும். காரணம் தனக்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதனுடைய பார்வை வாங்குகின்ற காரணத்தினாலும் மூன்றிலேயே சூரிய பகவான் இருக்கலாம் என்ற ஜோதிட விதியின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் அதிர்ஷ்ட தேவதை குடிகொள்ளும். அவரவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வயதிற்கேற்றார் போல் அவர்கள் அதிர்ஷ்டம் கட்டாயம் குடிகொள்ளும். அதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவானுடைய பார்வையும் நேரடியாக ஐந்து கூடிய சூரியனை ஒன்பது கூடிய குருவும் ஒன்று கூடிய செவ்வாயும் நேரடியாக பார்ப்பதினால் ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் சம்பந்தப்படுவதனால் தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக உண்டு. உங்கள் நீண்ட நாள் கனவுகள் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு நடைபெற்ற கஷ்டங்கள் கடன்கள் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் தகர்ந்து திரும்ப பழையபடிக்கும் பழையபடி மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தெய்வர்கள் கட்டாயம் பிறக்கும் என்பதே ஐந்தாம் வீட்டின் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாகும். குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக இருப்பதினால் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் தனப்பிராப்திகள் அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் உங்களுக்கு கூடி வரும். அதனால் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும் என்பது தெளிவு. ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் நான்கு வருவார். அப்பொழுது பத்திரி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பார். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு சில வீண் வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக அவரவர் வைத்திற்கேற்றார்கள் சுப விரயங்கள் ஆகலாம் என்பதே ஐந்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் புதன் பகவான் இருக்கின்றார். அவர் தான் வீட்டிற்கு பத்திரை இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் வாங்குகின்றார். ஆறுக்குடையவர் மூன்றிலே வலிமையாக இருப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் வட்டி செலவு தேவையில்லாமல் உங்களை விமர்சனம் செய்வதை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவருக்கு ராசிநாதனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால் மேலே சொன்ன இந்த சங்கடமான இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை எந்த வகையிலும் அதாவது போட்டி போறாமையோ வம்பு வழக்கோ உங்களை பாதிக்காது. கடன் இருந்தாலும் அதை அடைபடுவதற்குண்டான முயற்சிகளை படிப்படியாக நீங்கள் வெற்றி அடைந்து விரைவிலே கடனை அடைப்பீர்கள். நோயும் உங்களை எந்த வகையிலும் பெரியதாக தாக்காது என்பதே ஆறாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிலே ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டு பலன் நிச்சயமாக முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும். குறிப்பாக கணவன் மனைவி வகையிலும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் இருக்கும். திருமணமாகாத இளம் பெண்களும் இளைஞர்களும் திருமண முயற்சியை பெரியவர்கள் செய்யலாம். கொரோனா போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்ணை பார்ப்பதோ பையனை பார்ப்பதோ நேரில் போக முடியவில்லை என்றாலும் கூட போன்களின் மூலமாக போட்டோக்கள் மூலமாக நீங்கள் முதலில் பிடித்திருந்தால் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் வெற்றி செய்யலாம். ஜாதக பொருத்தம் இருந்தாலும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அது முழு அளவிலே வெற்றியை கட்டாயம் அடையும். அதற்கு துணையாக
ஏழாம் வீட்டு அதிபதி மட்டுமல்ல, அவர் களத்திரக்காரன் சொக்ரனும் ஆகின்றார். அது மட்டுமல்ல, ஒன்பதற்குரிய குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் திருமண முயற்சி முழு அளவில் வெற்றியடையும். கணவன் மனைவியிலே அன்பு மரவணைப்பும் பெருகும். நண்பர்கள் மூலமாகவும் முழு ஆதரவு உங்களுக்கு வரும். அரசாங்கத்தின் மூலமாகவும் அல்லது வெளியூர்களிலோ வெளிநாட்டுகளிலோ உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்க வேண்டும் என்றால் நேரடியாக போக முடியவில்லையா இல்லை என்றாலும் போன் மூலமாகவே உங்களுடைய நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சில நண்பர்கள் மூலமாகவும் புதிய தொழிலும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கட்டாயம் உங்களை தேடும். ஒரு சிலருக்கு கணவன் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளோ அல்லது பொன்பொருள் சேர்க்கையோ வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலர் புதியதாக கணவன் மீதோ அல்லது மனைவி மீதோ சொத்துக்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம். அந்த முயற்சியும் வெற்றியடையும் என்பதே ஏழாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசி நிவேதனை ஆகி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே மறைந்ததனால் எட்டாம் வீட்டு பழங்கள் கெட்ட பழங்கள், அவதூறு பேசுவது, பின்னால் விமர்சனம் பண்ணுவது, விபத்து, தேவையில்லாமல் கஷ்டம், வம்பு வழக்கு, கடன் போன்ற பிரச்சனைகளாம் உங்களை எந்த வகையிலும் அணுகாது. எட்டுக்குடையவர் பன்னெண்டிலே மறைந்ததனால் எட்டாம் வீட்டு கெட்ட பழங்களும் இந்த மாதம் மறைந்து விட்டதே என்று அதனுடைய அர்த்தமாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் குருபவான். அவர் சில கடந்த மாதங்களாக பத்திலே சென்று அதிசாரமாக சென்று நீச்சபலம் அடைந்திருந்தார். இப்போது அவர் சொந்த வீட்டிலே ஒன்பது குடையவர் குருபகவான் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் அவர் நேரடியாக உங்கள் ராசியையும் பார்க்கின்றார். ஒன்பதாம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களை அதிர்ஷ்ட தேவதை தழுவாள். அது மட்டுமல்ல, பிதற்காரன் என்று சொல்லக்கூடிய ஒன்பது குடைய சூரிய பகவானையும் அவர் நேரடியாக பதினைந்தாம் தேதி வரை பார்ப்பதினால் தந்தையினுடைய உறவுகள் மூலமாக முழு அளவிலே ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்களோ பணங்களோ அவருடைய செல்வாக்குகளோ அல்லது அவர் அன்போ ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்திலோ அல்லது குருமார்கள் மூலமாகவும் உங்கள் குலதெய்வத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தழுவாள். அதனால் மனம் சந்தோஷம் அடையும், குடும்பத்திலும் சந்தோஷம் அடையும், உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் வளர்ச்சி பாதையில் ஒன்பதுக்குரிய குரு நிச்சயமாக உங்களை அழைத்து செல்வார் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிகின்றது. இவ்வளவு நாள் ஒரு சிலர் பிரிந்திருந்த குடும்பங்களும் தந்தை வர்க்கத்தின் மூலமாக பிரிவினை ஏற்பட்டிருந்த குடும்பங்களும் இந்த காலகட்டத்தில் போன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் பிரிவினைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அன்பு பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் குருபாகும் என்பது ஒன்பதுக்குரிய குருபவான். ஒன்பதில் ஆட்சி பெற்று லக்னத்தையும் சூரிய பகவானையும் பார்ப்பதினால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் பத்திலே இருக்கின்றார். பத்தாம் வீட்டு அதிபதி பத்திலே இருப்பதினால் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் இன்றைய இருக்கின்ற சூழ்நிலையில் கொரோனா என்ற பிரச்சனையினால் எப்படி இருந்தாலும் அடிப்படை வேலைகள் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் பெரிய நஷ்டங்களும் உங்களுக்கு ஆளாக்காது. காரணம், ஒரு பக்கம் சோதனைகள் இருந்தாலும் பத்துக்குடையவர் பத்திலே இருப்பதினால் அவரவர் தகுதிக்கேற்றார்போல் இருந்த இடங்களிலோ அல்லது நேரடியாக சென்றோ ஆக்கக்கூடிய பணிகளை நீங்கள் கட்டாயம் செய்யலாம். வரக்கூடிய காலங்களிலே மிக அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. காரணம், பத்துக்குடையவர் பத்திலே இருக்கின்ற பலன் உங்களை கட்டாயம் வீண் போகாது என்பது தெளிவு. அதே வேளையில் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சூரிய சாரம் அவர் ஆரம்பத்திலே தனக்கு ஆயிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சில ஆரம்பத்திலே சங்கும் தடைகளும் இருக்கலாம். பதினாறாம் தேதிக்கு பிறகு சாரநாயகன் ஏழிலே வந்து உங்களுடைய சூரியனை பார்க்கின்ற காரணத்தினாலும் பணியில் இருப்பவர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி முன்னேற்றமான பாதையில் சென்று அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக ஒரு திருப்தியான சூழ்நிலை உருவாகும் என்பதே பத்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவரும் அந்த சனி பகவானே ஆகின்றார். அதனால் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வரும். மற்றவருடைய உங்களுடைய வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய எண்ணங்களும் கட்டாயம் ஈடேறும். மூத்த சகோதரர் மூலமாக ஏன் அந்த சுபவீரியமோ வீண் வீரியமோ என்றால் செவ்வாய் என்பது சகோதரக்காரன். அவர் சனி பகவானால் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். மற்றபடி பதினோராம் வீட்டினுடைய பலனாக வெற்றியோ தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு அகிலங்களை கட்டாயம் தழுவும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குருபவான். அவர் தான் வீட்டிலிருந்து பத்திலே அதாவது ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசிநாதனே அங்கே இருக்கின்ற காரணத்தினால் ஆகின்ற செலவுகள் வீண் வெறிய செலவுகளாக ஆகாது. சுபவீரியங்களோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கோ அல்லது தான தர்மத்துக்கோ ஒரு நல்ல சத்விஷயத்துக்கோ செலவாகுமே தவிர வீண் வெறிய செலவு உங்களுக்கு ஆகாது என்பது இந்த ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆக கடந்த காலங்களில் ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்ததோ இல்லையோ நாட்டிலே ஒட்டுமொத்தமான உலகத்திற்கே இந்த கொரோனாவில் ஏற்பட்ட பிரச்சனையால் எல்லாரும் பாதித்தவர் நீங்களும் பாதித்திருப்பீர்கள். ஆனால் இந்த மாதம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய பாதிப்பு கட்டாயம் குறைந்து உங்களுடைய ஜாதக மேஷராசிக்கு இந்த ஜூலை மாத பலன் கிரகங்களில் மிக மிக சாதகமாக உள்ளதால் நிச்சயமாக பெரிய படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை கட்டாயம் செல்லும் என்பது மிக தெளிவான உண்மை. அதற்கு முக்கியமான மூல காரணம் ஒன்று கூடிய செவ்வாயில் ஐந்து கூடிய சூரியனும்
ஒன்பது படி குருவும் சம்பந்தப்படுவதனால் முதலிலே சொன்னது போல சம்பந்தப்படுவதனால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாகவும் திருப்திகரமான மாதமாகவும் முன்னேற்ற மாதமான மாதமாகவும் அமையும் என்பதே கிரக நிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். COVID-19 என்ற காரணத்தினால் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம். அதனால் திருக்கோயில்கள் கூட குறிப்பாக தமிழகத்தில் திறக்கவில்லை. அதனால் நீங்கள் கூடுமான அளவு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து ஸ்தானம் செய்துவிட்டு சூரிய பகவானை கிழக்கு முகம் நோக்கி கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் ராம மந்திரத்தையும் சிவமந்திரத்தையும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் குறைந்தது 20 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் வரை நீங்கள் மனதார பாராயணம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான மனசாந்தியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான சாஸ்திர ரீதியான உண்மையாகும். நாம் மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். விரைவில் அந்த சோதனைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறி சாதனைகள் கட்டாயம் பிறக்க ஆரம்பிக்கும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பரிகாரமாகும். உங்களில் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 6 ராசிக்கு பேசி உள்ளோம். மற்றும் உள்ள 6 ராசிகளுக்கு பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தனப்பிராப்தி ஏன் வருகிறது, சகோதர ஒற்றுமை, கணவன்மனை உறவு, வீடு வண்டி வாசல் வாகனம் என்று ஒவ்வொரு வீட்டிற்கு உண்டான கிரகங்கள் எப்படி பலமடைகின்றன, எப்படி சில பேர் மட்டும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகின்றார்கள், ஒரு சிலரால் ஏன் முயற்சி செய்தும் முடியவில்லை என்று பலவிதமான நுட்பமான ஜோதிட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிய வீடியோக்கள் அடுத்த நொடியே உங்களுக்கு வந்துவிடும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.